வணக்கம். தமிழ் கருத்துக்களம் 22 பிப்ரவரி மாதம் 2021 ரவிசந்திர லிங்கத்தோட இரண்டாவதாக நாங்கள் ஒரு புதிய கருத்து பரிமாறல் ஒன்று ஆரம்பிக்கிறோம் செய்ய இருக்கிறோம். அதில் முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், பிரிட்டனில் சென்சஸ் எடுக்கப்படுகிறது, குடிசன மதிப்பு எடுக்கப்படுகிறது. குடிசனங்கள் யார், எவர், எந்த இனத்தவர்கள், எந்த மதத்தவர்கள், என்ன தராதரம், படிப்பு கொண்டவர்கள், இது போன்ற பல விவரங்களை அவர்கள் மிக அச்சுட்டாக எடுக்கிற காலம் இது. இப்போ உலகம் முழுக்கவே மனிதர்கள் ஒவ்வொருத்தரையும் மிகச்சரியாக வகுத்து கொள்கிற காலம், அவர்கள் யார், அவருடைய தரங்கள் என்னென்று. இந்த காலகட்டத்தில் நாங்கள் தமிழர்களாகிய நாம் பிரிட்டனில் இருக்கிறவர்கள் எப்படி எங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற கருத்து. இது பொதுவாகவே எல்லாரும் பொதுவாக சிம்பிளாக சொல்லி கொண்டிருக்கிறோம், நாங்கள் தமிழர் தமிழர் தமிழர்னு சொல்லி. ஆனால் இதை எப்படி சொல்ல வேணும், இதுக்கான காரணங்கள் என்ன என்பதை ரவிசந்திரன் இதில் கேட்குறேன். வணக்கம் ரவி, சொல்லுவோம். வணக்கம் சோதி. நாங்கள் இதை பற்றி வலு கிளியராக கேட்கணும். நாங்கள் தமிழரை பற்றி கதைக்காம முதல் சிங்கள மக்களை பற்றி காய்ச்சுவோம். என்ன பொறுத்தவரையில் பிரிட்டன்ல இருக்கிறார்கள், நாங்கள் ஸ்ரீலங்கனா இருக்க முடியாது. இது நேஷனாலிட்டி, இட்ஸ் எ க்வெஸ்சன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பையும் எத்தனோசிட்டியையும் காம்ப்ளிகேட் பண்ணாங்க. எத்தனோசிட்டி என்றது வந்து வேற, நேஷனாலிட்டி என்றது வேற. எத்தனோசிட்டி என்றது ஒரு நாட்டில் பலவிதமான எத்தனோசிட்டி இருக்கலாம். இந்த கண்ட்ரிண்ட நேஷனாலிட்டி வந்து பிரிட்டிஷ். எத்தனோசிட்டி வந்து நாங்கள் சொல்லுறோம் ஐரிஷ், ஸ்காட்டிஷ், வெல்ஷ், இங்கிலீஷ் பத்தாருக்கு. அதுக்குள்ள அப்புறம் இங்கிலீஷ்குள்ள சொல்லுவாங்க, இன்னொன்னு எனக்கு வந்து எங்களை நீங்கள் கோனிஷ் என்று சொல்ல வேணும்னுவாங்க. அல்லது நோதம்பர்லண்ட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்களை ஜோடிஸ் என்று சொல்ல வேணும். அப்ப இதுகள் வந்து நாங்கள் எங்களை விளங்கிக் கொள்ளணும். மக்கள் தங்களுக்கான உள்ளுறவுகளை நிலைநாட்டிக் கொள்றதுக்கும், பிறகு வெளியுறவுகள்ல இருந்து வர பெறுபவர்களை அறுக்கப்படுத்துறதுக்குமாக காலங்காலமாக அவர்கள் தங்களை தேசியமாகவும், பிறகு எத்னோசிட்டிகளை விதமான தேசிய ஸ்டேட் ஹூடாகவும் காட்டுற வழக்கங்கள் அவர்களுக்கு இருக்கு. இது மனுஷருடைய வழக்கம். ஆனால் இந்த கண்ட்ரில வந்து ஸ்ரீலங்கன் என்று நாங்கள் சொல்லல, ஸ்ரீலங்கன் தமிழ் என்ற வேர்ட் சொல்லுங்க. ஸ்ரீலங்கான்றது அது இன்னொரு நாடு. அது சரி. முஸ்லிம் இந்தியன் என்று சொல்வார். ஆனால் அவளை பொதுவாக தமிழர் என்று சொல்றேன். நாங்கள் இந்தியன்ஸ் என்று சொல்ற தமிழர் தான் கூட இருக்கிறார். இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு குறைபாடு பிரச்சனையா இருக்கு. முதலாவது அந்த விதத்துல ஸ்ரீலங்கன்ஸும் வந்து இங்க வந்து ஸ்ரீலங்கன்ஸ் இல்லையப்பா, நாங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க பிரிட்டிஷ். முதலாவது உங்களோட நேஷனாலிட்டி வந்து பிரிட்டிஷ், உங்களோட எத்னோசிட்டி வந்து சிங்களீஸ் ஓ தமிழ், தமிழர்கள் தமிழர்கள். கனடாவில் இருக்கிறவர் வந்து தமிழர். இவர் ஈழவர்களா இல்லையே, ஈழத்துல இருக்கிறவர்களா? ஈழவர்கள். நாங்கள் ஈழவர்கள். அங்க இருக்கிறவர்கள பிரச்சனை நாங்கள் இங்க எடுத்து வச்சிருக்கோம். நாங்களும் உங்களை அவட தொடர்ந்து வச்சு அவர் கீழ கோவிட் வேக்சினேஷன் அவளை கொடுக்கல. அப்ப எங்களோட பிரச்சனை வந்து நாங்கள் இங்க வந்து ஆரண்டு கேட்கறதுக்கும், நாங்கள் இங்க இப்படி இருக்க போனோம்னு நெக்கிறபடியா நீங்கள் அப்படி இருக்கோம்னு அங்க சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம். நாங்கள் அந்த நிலைமையில அண்டைக்கு இருந்தோம் என்று சொன்னா, நாங்கள் இங்க இருந்து அட்வொகேட் பண்ணி கொண்டு எங்களை ஆக்ட் பண்ணிக்க தயாரா இருந்தோம். அது வேற விஷயம். இப்ப நாங்கள் சிட்டிசன் மாத்திட்டோம், நான் பிரிட்டிஷ் சிட்டிசன். இப்ப எனக்கு ஜாமித்திக்கிற பாஸ்போர்ட் பிரிட்டிஷ். நான் உண்மையா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும், வெளிநாட்டு உறவினர் என்ற இதுல இருந்தா நான் கதைக்கலாம் இல்லையா? அங்க இருக்கிற மனுஷனுக்கு நான் ஒண்ணும் சொல்லல, அது பிடிச்சா அப்படிச்சு. ஆனால் பாஸ்போர்ட்ல கேக்கோ அல்லது இன்னொரு அடையாளத்துக்கு ஸ்ரீலங்கா, அது அதுக்கு காரணம் வந்து இப்ப என்டபிள்யூடி அது கேட்கல தானே. உங்கள்ட்ட கேட்கறது காரணம், அந்த நேரம் கேள்விகளுக்கான காரணம் இருந்தது. நீங்கள் டெரரிசங்கள ஈடுபட்டது, அவங்கள பொறுத்தது அல்லது கள்ளக்கடத்துல ஈடுபட்டது, அது இதுன்னு சொல்லி எனக்கு பிரச்சனை இருக்கும். அவனுக்கு அவனுக்கு தேவை, நீங்கள் எங்க இருந்து வாரிக்கணும். வழக்கு அது இன்டர்நேஷனல் வழக்கம் தான். ஆனால் அப்படியா பாஸ்போர்ட்ல அதுல குத்துறது வழக்கம். இன்னும் கொஞ்ச நேரம் கோவிடும் அதுல குத்துப்படும்.
கோவிட் ஸ்பேஸ் ஒன்று வந்துடும், கோவிட் வேக்சினேஷன் வச்சுக்கிறாரு, அல்லது ஒரு குடும்ப அரசினர் துண்ணோட காய் கொண்டு போக சொல்லி டபுள் கார்டு மாதிரி. அப்ப இதுகள் வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். நாங்கள் எத்தனையோ விதமான தடைகளுக்குள்ளார போய் கொண்டு வரோம், அதுல இது ஒரு தடையா வரும் இந்த சென்சம் மற்றவனுக்கான தேவைக்காக. அந்த விதத்துல எங்கட தேவையாக்கு வருவோம், எங்கட எனக்கு இப்ப நான் தேவையை வச்சுக்கணும்னா நான் எத்தனை சிட்டியை கரைக்கிறதும் நேஷனாலிட்டியை பற்றி கரைக்கிறதும் வெறும் உணர்ச்சியை வச்சு கரைக்கிறேன். இப்ப என்னடா போய் வேக்சினேஷன் கேட்க அவருக்கு அவகிட்டா என்னட்ட நீங்கள் என்ன உங்களுடைய எத்தனை சிட்டியாண்டு நான் கேட்டேன் உங்களோட வேக்சினேஷன் எத்தினியூசிட்டியை கண்டுபிடிக்குமான்னு கேட்டேன். அவ சொன்னா இது காலப்போக்கில இது ரிசர்ச்சுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொன்னான். நான் அதை ஏற்றுக்கொள்றேன், எனக்கு இனிமே தெரிஞ்சோன்னு நான் கேட்கிறேன், நான் அவகிட்ட கேட்கிறேன் அவ்வளவுதான். ஆனா அவ தட்டி பாக்க அவன் ட்ரோப் டவுன்ல எங்களுக்கான வசதி இல்லை, இந்தியன் ஒரிஜின் பாகிஸ்தானி ஒரிஜின் இதெல்லாம் இருக்கு, எங்களோட ஒரிஜின் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப இந்தியன் ஒரிஜின் எடுத்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக எம் குரோமோசோன் வந்து ராஜஸ்தானுக்கு கீழே இருக்கிறது பரவலாகவும் டெக்கன் பெல்ட்டுக்கு மேல டெக்கன் பெல்ட் அங்கால அப்புறம் ராஜஸ்தானுக்கு மேல பாகிஸ்தான் பக்கம் அது வித்தியாசமான ஒரு குரோமோசோனுடைய மக்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அவர்கள் பார்க்க வெள்ளையா இருப்பார்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும், பசுமா கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப மக்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்கள் எல்லா விதத்திலும் ஒன்றுபட்டிருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல அது வித்தியாசம் இருக்கு. அந்த சின்ன சின்ன வித்தியாசம் தான் என்ன கேன்சர் ஆகுது உண்மை கேன்சர் அல்லது வேறு எதுனா கேன்சர் எல்லாம் வச்சிருக்கு. ஆனபடியா தான் இந்த இன்ஃபர்மேஷன் தேவை. இப்ப நான் இப்ப கொஞ்சம் விதமா சொன்னேன், ஜெனட்டிக்ஸுக்கும் இந்த கொரோனாகள் என்ன மாதிரி இந்த ஃபேட்டி டிஷ்யூகள் எங்கள்கிட்ட உருவாக்குது வேரியன்ஸை உருவாக்குறதுக்கும் எனக்கு ஒரு சஸ்பிஷன் இருக்கு. சில டாக்டர்ஸ் வேலை இப்போ கலக்க தொடங்குறாங்க அவ்வளோ ஒரு சஸ்பிஷன் இருந்து வந்திருக்கு எனக்கு. இப்போ அதை தேவைன்னு சொன்னால் எந்த எத்தினியூனிவர்சிட்டி தெரியாமல் என்னண்டு அவங்க இந்த ரிசர்ச்சை தொடர்றது முதலாவது. இப்போ எந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் என்னண்டு கரண்டி வந்தது. இப்போ எனக்கு ஹார்ட் பிரச்சனை வந்ததுலேருந்து அது என்னதுக்கு கேட்டால் கடைசியில் நான் உண்மையிலே எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, ஆனால் ஜெனட்டிக்கலி இந்த ட்யூபோல் நேரோ பண்ணு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன் பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணணும், அங்க போய் பார்த்தா அப்ப பிள்ளை அவங்க சொல்றாங்க எஸ் தேர் ஆர் வார்னிங் சைன்ஸ் தே ஜெனட்டிக்கலி சிமிலர் மெட்டீரியல். அப்ப அவைகளுக்கு இப்ப அட்வான்ஸ் வார்னிங் வந்துட்டு என்ன மாதிரி ஷோக் வர தேவையில்லை. அப்ப இதுகள் வந்து உங்களுடைய எத்தனோசிட்டியை வடிவா கொடுத்தாதான் அதுல இருந்து அவங்க ஒரு ஒரு ட்ராக் கொண்டு ட்ராக்கர் வச்சிருக்கலாம். ட்ராக்கர் இல்லாம நான் என்னோட சிவிக்கிற ஒரு உலகத்துல முதலாவது அப்ப உங்களோட தேவைக்காக என்றாலும் உங்களோட நேஷனலிசம் இல்லாத விடுங்கப்பா. நீங்கள் தமிழ ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது உங்களோட கடனா வந்துட்டு முதலாவது. அது உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்கள் மெடிக்கல் தேவைகள் காலப்போக்குல ஜெனட்டிக் சம்பந்தமான எந்த சேவைக்கும் உங்களை நீங்கள் தமிழ் பிரிட்டிஷ் சிங்கள பிரிட்டிஷ் குஜராத்தி பிரிட்டிஷ் என்று நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண எத்தனோ சிட்டியை நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய தேவை இன்றைக்கு கோவிட் கொண்டு விட்டுருக்கு. ரெண்டாவது வந்து இப்ப நாங்கள் தப்பி தவறி அந்த கேட்டகரி இல்லாதபடியா என்ன கொண்டு இந்தியனுக்குள்ள அமர்த்தினார்கள் சொன்னால் இந்த ரிசர்ச் பிரச்சனை மட்டுமல்ல அதுக்கான ஒதுக்கீட்டுக்கான அதுக்கான ஆய்வுக்கான ஒதுக்கீட்டுக்கான பண ஒதுக்கீடும் எந்த சைட்ல அது பங்குபாட்டு குறைஞ்சிடும். குறைமட்டும் சொல்லியிருக்க வேறையாகவும் இந்தியர் சொல்லியிருக்க வேறையாகவும் இருக்கும். அப்ப இப்ப நீங்கள் எங்களுக்கான ரிசர்ச்சை தொடர்றதுக்கு அந்த பங்கில எங்களுக்கான கட்டு எடுக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் தமிழர் ரெண்டு போடாம கும்பலா இந்தியர் ரெண்டு சொல்லி கொண்டு போனீங்கடா என்னென்று வரப்போகுது, அல்லது கும்பலா சிங்களீஸ் அல்லது தமிழர் எல்லாரும் ஸ்ரீலங்கா ரெண்டு கொண்டு போனா என்னென்று வரப்போகுது. தேர் இஸ் நோ சச் திங் சிங்கிள் ஸ்ரீலங்காண்டு அதுல இல்லையே அவன் தரமாட்டானே. தேர் இஸ் நோ சச் திங். இப்ப இலங்கையில் இருக்கிற தமிழர் சிங்களவர்கள் எல்லாம் ஒரே இனத்தவர்கள் தானே அடிப்படையில? இல்ல அவளுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப இப்ப யாழ்ப்பாணத்துல கூட நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கேரளால வந்தாக்கள் எல்லாரும் சிலவர்கள் பின் லேட்டா வந்திருக்கலாம், மற்றவர்கள் முன்னுக்கு வந்திருக்கலாம், அவர் வந்தவர்கள் மலையாளிகளா இருந்திருக்கலாம். அப்ப மலையாளி இப்ப சாப்பாட்டு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வல்லுவட்டித்துறையில இருக்கிறார்கள் அல்லது அந்த வன்னி மக்கள் என்று சொல்றவர்கள் வன்னி என்ற அங்கால வடமராட்சி மக்கள் அவர்கள் பொதுவாக தமிழ்நாட்டு சாப்பாடுகளை இங்கே தென்மராட்சியில் இருக்கிறவர்கள் மலையாள சாப்பாடும் சாப்பிடுறது ஏதோ வழக்க வழக்கத்துல வந்ததா இருக்க முடியாது. அது ஆதி காலத்துல இருந்து வந்திருக்கோம். அப்ப எங்களுக்கு அங்க ஜெனட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெனட்டிக்கல் டிஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு தேவை இந்த உலகத்துல தேவை இன்றைக்கு உங்களுக்கு தேவையான மருந்துகளை கொண்டு தர்றதுக்கு முதலா. அப்ப இது அதாவது வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல,
வித்தியாசங்களுக்குள்ள இருந்து கொண்டே உறவுகளை வளர்க்கறதுக்கா வளர்க்கறதுக்கான ஐடென்டிட்டி வளர்க்கறதுக்கா. அப்ப நாங்கள் இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கோம்னா வித்தியாசங்களை வச்சு உறவுகளை பிரிக்கிறது பாக்குறோம். கோவிட் வந்து என்ன செய்யறா எல்லாரையும் ஒன்றுபடுத்திருக்கு. ஆனா அதுக்குள்ள மருந்து கண்டுபிடிச்சு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு சொன்னா அதுக்குள்ள வித்தியாசங்களை நாங்கள் கண்டுபிடிக்கவோம். வித்தியாசங்களை சரியாக அடையாளம் சரியான வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும். பிழக்க கண்டுபிடிக்கும். ரவிக்கும் ஜோதிக்கும் என்ன வித்தியாசம்னா ஜோதி தமிழ்நாடு நான் மலையாளி என்று சொல்லி போட்டிருக்கிறாலே ஒரு பிரியோஜனம் என்னென்றால் நாங்கள் இந்த கண்ட்ரில இருக்கிறோம். ஆனால் எப்ப அழைச்சாலும் அவையல் என்று சொல்லும் அவையல் அவையல் சொல்றது என்று சொன்னா வெள்ளக்காப்பு அவையலை நீங்கள் காண்றதே இல்லை. மூடத்தில் நீங்கள் தமிழும் பேசி நீங்கள் ஒரு விதமான இங்கிலீஷும் கிடைக்க தெரியாமல் காண்றதே இல்லை. உங்களோட பிள்ளைகள்லாம் அவையலா வந்து கொண்டிருக்கணும். அவைகளோட பலர் அவைகளே அவைகள் தான் உங்கட பிள்ளைகள்லாம் எவ்வளவுக்கு அவைகளா இருக்க போறீங்கன்னு தெரியும். அதனுடைய தேவை செய்து நாங்கள் பிரிட்டிஷ் என்றதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். இந்த சென்சஸ் இப்ப நாங்கள் ஃபுல் பண்ணக்கே எங்களுக்கு தெரியும் நாங்கள் பிரிட்டிஷ் என்றுதான் ஃபுல் பண்றோம். அதுக்குள்ள எங்கட பங்கை கேட்கறதுக்காக தமிழர் என்று சொல்றோம். தமிழர்கள் இலங்கையில இருக்கிற பங்கை நாங்க கேட்கல பிரிட்டன்ல இருக்கிற பங்கை கேட்கிறோம். தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம் என்ற ஒரு சாமான இல்ல அது அப்படி இல்லை எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால கேளுங்கள் கேளு பாருங்க என்னுடைய கண்டுபிடிக்க வராதீர்கள். உங்களுக்கு நீங்கள் ஜெனட்டிக்கலா உங்களை செப்பரேட் பண்ண முடியும் என்றால் தேவை செய்ததில் போட்டு கேட்டு அடிபட்டு எடுங்கள் எடுத்து பாருங்க கேட்டுடுங்கள். நட்டாம எனக்கு என்ன டேர்ந்து ஒண்ணும் பறிக்கல நீங்கள் அதை தவிர நாங்கள் சென்சஸ் பற்றி பொதுவாக ஒரு காய்ச்சிருக்கோம். அனபடியால் இந்த சென்சஸ் 21st நடக்கும். இந்த போட்டி வந்த ரங்குவார் உங்களுக்கு ஒரு பேக்கெட் உண்டு சரியா. சென்சஸ் டே உங்களுக்கு தெரிய போகணும் இஸ் March 21st என்று நினைக்கிறேன். தயவு செய்து March 21st நீங்கள் எல்லாரும் என்னதான் அவைகள் ட்ராப் டவுன்ல தந்தாலும் உள்ளி வரும் அடு கேட்க நீங்கள் அதுல தமிழர் ரெண்டு போட்டு விடுங்கள். அதுல கடைசியில் அண்டனீத்துல அதர் ரெண்டு வரைக்கும் என்றாலும் அதுலயாவது தமிழ் ரெண்டு போட்டுருங்கள். சிங்களவர் ரெண்டு தயவு செய்து போட்டுருங்கள். அது அப்படி இல்லைன்னு நீங்கள் முஸ்லாம்னு தான் போடணும்டா இஸ்லாமியர்ண்டே போட்டுடுங்கள். என்னவோ உங்களோட பாசையில காய்ச்சி கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரிய வேணும் பள்ளிக்கூடத்துல சரி ஹாஸ்பிட்டல்ல சரி அதாவது சொசைட்டியில இருக்கிற பொது ஸ்தாபனங்கள்ல உங்களோட மக்களுக்கான பங்களை பெற வேணும்னு சொன்னால் இந்த நாட்டுல முதல் நீங்கள் உரிமை கோர வேணும். இந்த நாட்டு பிரஜைகளாக நீங்கள் சத்திய பிரமாணம் செய்ய வேணும். அந்த பிரமாணத்தை வச்சுக்கொண்டு உங்களோட பங்க கேட்க வேணும். நீங்கள் என்ன கட்டகரைகளை வாரீங்கள்னு சொல்லி உங்களோட பங்க கேட்க வேணும். பங்க கேட்க வேணும். முதலாவது நீங்கள் பிரிட்டிஷ் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். அவையல் கேட்டு காய்ச்சி கொண்டிருக்காங்க இங்க வந்து களவெடுத்து கொண்டு அங்க கொடுக்குறாங்க எப்ப பெருக்க போடுறது கதைக்காங்க உங்க கதைகள் எல்லாம் தயவு செய்து இவையலா இருங்கோ இவையலோடயே இருங்கோ எங்கட பிள்ளைகள் அவையல் ஏற்றுக்கொள்ளுங்கோ அவையல் ஏற்றுக்கொள்ளுங்கோ ஆனபடியால் எல்லாரும் ஒன்று ரெண்டு ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களோட பங்க தமிழர் ரெண்டு கேட்போம் எங்களோட ரெண்டு கேட்போம். Thank you, Ravi.